தம்பி சதீஷா, தம்பி இப்படியாக தாய் இப்படியாக தாய் இப்படியாக சத்தீஸ்வரன் பிச்சுவேரி பிடிக்க இப்படியாக அப்படி உத்தந்த வனத்தை ஆளக்கூடிய உத்தந்தா சூரன் தற்பார். அதனால் கதை விளக்கம். ஒரு
என் மனைவியின் பேரோ உத்தண்டவல்லி. ஓ, நம்ம மனைவி பேரு உத்தண்டவல்லி. அடிக்கூடாதுங்க, இருங்க. நான் சின்ன புள்ள சும்மா சும்மா அடிக்கிறான் பையன் வந்து. ஆ, நீங்க சொல்லுங்க. உத்தண்டவல்லி உத்தண்டவல்லி உத்தண்டாசுரன் உத்தண்டவனம் உத்தண்டவல்லி உத்தண்டவல்லி. ஆஹா, நாடு பொருத்தம், பேர் பொருத்தம், மனைவி பொருத்தம், மூணு கரெக்டா இருக்குங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுடா. இத மகாராஜா, எல்லாத்துக்கும் மூணு தான் இருக்குன்னா உனக்கு மட்டும் ஒண்ணு. ஏன், எதனா ஆபரேஷன் கீபரேஷன் பண்ணிட்டியா? அதை இருங்க. என்ன இப்படி வா, அங்க கேமரா இருங்க. கேமரா நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். கேமரா மூஞ்சி கட்டுவாங்க. இரு. அப்புறம் மூணு முடிச்சுல ஒன்றரை முடிச்சு நீ போட்டியா? நாலு லட்சத்துல ரெண்டு லட்சம் நீ செலவு பண்ண இல்லங்க. அப்புறம் எப்படி நம்பமாவ? அது ஒண்ணும் இல்ல, நம்ம புள்ளி நம்ம புள்ளதான் சொல்லணும். அப்புறம் இரவு பண்ண சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என் தேவைய முடிச்சு வாய் இது கம்மனி தான் தேவை. இந்த வாய் என்ன தின்னுதோ? வீரம் சி சோறு தின்னா கம்மியாட்டி கம்மியாட்டி. ஆய் மகாராஜா, தெரியாம போச்சு. சிவகாமி அது கஷ்டமா கிடையாது. வை தயிர் தயிர் மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டும். ஓ, மலமும் ஜலமும். மலர் ஜலம், மலர் ஜலம், மலர் ஜலங்க. இருங்க, யாங்க அடிக்கிறீங்க நீங்க வேற. மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டும். ஆமாங்க. அதற்காக என் மகளை அழைக்க வேண்டும். அதற்கு முன்பாக என் மனைவியை அழைக்க வேண்டும். ஓ, நம்ம பொண்டாட்டி. சி, ஓ பொண்டாட்டி, என் காதலியை அழைத்து விஷயத்தை சொல்லுங்க. நேராவதுங்க. என் மனைவியாக விளையக்கூடிய உத்தண்ட வள்ளியை அழைத்து எனக்கு கையோடு அழைத்து வாடா. இப்படி உச்சந்தா சூரன் அழைக்க உத்தந்தா வள்ளி தற்பால் என்பதுதான்
அங்கே மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டும். அதற்காக மகளை அழைக்க வேண்டி உன்னை அழைத்தேன். அப்படியா சிவகாமியை சிவகாமி Thank you.
குறித்து நோக்கி பார்த்தா உன்னோட அறிவிக்கும் என்னோட ஆச்சாரத்துக்கும் எப்படி தெரிகிறது? புத்தாண்ட சூரனுக்கும் புத்தாண்ட வள்ளிக்கும் ஒரே மகள் நான் சிவகாமி. அது மட்டும் கிடையாது, எங்களோட நாடு எங்களோட வனம் என்ன வனம் தெரியுமா? புத்தாண்டா வனம் உங்க வனமா? ஆமாண்டா. சரியா தெரியணுமா? சரி, அப்படியா இருந்தாலும் இந்த தினத்துல ரொம்ப நேரம் ஆகி போச்சுடா. எங்க அப்பா அம்மா தேடுவாங்க, அதனால அப்பா அம்மா இருக்கா பார்த்து விடா. சிவகாமி என் தந்தையாரே. சிவகாமி அநேக கோடி வந்தோம் அப்பா. மகளே கமலத்தை பணிந்தபடினால் இந்த பூ உலகிலே என்று மீடுபடி சுபிச்சமாக வாழ்வாய். அப்பா மகளே நல்லா கிடையாது. முதல் அழைத்ததற்கான காரணம் என்ன கேட்கிறீர்கள் மகளே? மகளே தினந்தோறும் சிவபூஜை செய்வது வழக்கம். இன்றைய நாள் தினத்திலே சிவபூஜை செய்ய வேண்டும். எனவே நம் நந்தவனம் சென்று அங்குள்ள பல விதமான மலர்களையும் ஜலத்தையும் கொண்டு வந்தால் இன்றைய நாள் தினத்திலே நான் சிவபூஜை செய்வேன். அப்பா மகளே காவலாளியா? அரே காவலாளி, அரே முகுந்தா, என் மகளால் என் மகளுக்கு நந்தவனத்திலே காவலாக இருக்க வேண்டும். மகளோடு போவனா? எங்க பார்த்தா எப்படி
நந்தவனத்துல இவ்வளவு பூ இருக்கிறது, கட்டி கட்டியா உண்டு உண்டியா கட்டி கட்டியா கட்டி கட்டிய உண்டு உண்டு என்ன பூ பூ அப்படியா இருக்கும். ஏங்க அது இருந்தாலும் பரவாயில்ல, பூ எடுக்கலாமா? வாங்க போற பணமா இறக்கிதான் பாக்குறேன் மேல ஏறேன் அந்த மாதிரியா கண்ணில்லையோ மனமில்லையோ
செய்யாதவர் எனக்கு கொடுத்தாய், செய்யாத தவறுக்கு எனக்கு நிலை கொடுத்தாயே. இந்த காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் ஆகிலும் என்னை புசித்து பசியாரக்கூடாதா? ஒரு கால் இல்லை, ஒரு கரம் இல்லாமல் என்ன நடப்பது? எங்கே போவது? எந்த வனத்தில் அலைவது? ஒன்றுமே புரியவில்லையே சிவனே. எங்கான் வீடு, எங்கரை வீடு, இது அகாந்தமான சுடுகாடு. ஒரு கை இல்லாதவன், ஒரு கால் இல்லாதவன் இந்த காட்டுல தன்ன தனியுமா நம்ம வனத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கு, அது யாருன்னு பாப்போமா? அழகா இருக்கீங்களே,
என்ன ஒரு கதை? ஊரும் இல்லை தேரும் இல்லை எங்க போய் இருப்போம் என்ன கூப்பிடாது.
Thank you.
மகளே வா என்று ஒரு தந்தை பேச்சை கேட்கவில்லையோ? உன்னை மகள் என்று கூட உனக்கு பண்ணதும் இல்லைங்க, இல்லைங்க அந்த மாதிரி நினைச்சீங்க. பரம கடவுள் பெற்றிருக்கிறாரே, தன் இளைய
மகனாயிய அந்த முருக பெருகிற பெருமான் இருக்கிறாரு, அவருக்கும் கண் இல்லையா? என்ன செய்ய போகிறேன்? அப்பா கண்டுபிடிக்கிட்டாரு, நீ ஆசைப்பட்டவன் எங்க இருக்கிறாருன்னு உனக்கு கண்ணு தெரியறதுனால தெரியல, கண்ணு தெரியாம போயிருச்சு. அந்த ஆளு எங்க இருக்கிறான்னு தெரியல, தெரியல. அவரை கூப்பிட்டு பாரு, ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியும், உனக்குதான் கண்ணு தெரியாது. அவரு கூட சேர்ந்தனியா? ஏதோ ஒரு வழி இருக்கு. ஏமா நாங்க கொண்டு போய் உங்க கூட சேர்த்து விட்டுருவோம். ஐயா வா 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 வாமா. எங்க தந்தையாக பட்டவர் என்னை அடிவதரகம் அடித்து உன் மேல் இச்சித்தனாலே என் கண்ணை அல்லவா பிடுங்கி விட்டார். ஆமாங்க, உனக்கு கண் தெரியாது, அவர்களுக்கு கால் கிடையாது, அதனால அவளு உங்களுடைய தோல் மீது சுமந்து அவருக்கு பார்வையோடு உன்னோட கால்களை வைத்து நடந்து செல்லுமா? எப்படியோ பிச்சு எடுத்தாலும் வாழ்க்கை வாழ்க்கு வாழ்க்கும். அதாவது ஊரு பொதுமக்களுக்கு ரெண்டு பேரும் பிச்சு எடுத்து வராங்க, காசு பணம் இருந்தா போனுங்க, அப்படியே இல்லைனாலும் மூத்தல் காலம் சாமி கட்டி வந்து போடுங்க. Thank you.
என் பைத்தியரா
ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, அந்த சாந்தஜல இருந்தாரு. ஆமா, அந்த பொண்டாடி பேச்சு கேட்டுக்கிட்டு பொண்டாடி பேச்சு கேட்டுக்கிட்டு அரையிறா ஹாய் 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 ஹாய்
Yeah.
அங்கே திருமான் அங்கே நாரே.